الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனித வாழ்க்கையை அவன் விரும்பியபடி மனிதர்களுக்கிடையே பங்கு வைத்துள்ளான். அக்சம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா, உலக வாழ்க்கையை நாம் அவர்களுக்கு நாம் விரும்பிய விதத்தில் பங்கு வைத்துக் கொடுத்திருக்கிறோம். அல்லாஹுடைய பங்குதான், அல்லாஹ் எமக்கு போட்ட பிச்சை தான் எங்களுடைய இந்த வாழ்க்கை என்று நாம் சொல்ல வேண்டும். யா யுஹன்னாஸ் அந்துமுல் ஃபுகரா இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் அத்தனை பேரும் தேவையுடையவர்கள். எங்களுடைய அத்துணை நிலைமைகளையும் படைத்தவன் தான் எமக்கு தந்திருக்கிறான். எமது தோற்றம், எமது உயரம், உவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃபயஷா, அவன் விரும்பிய நிறம், அவன் விரும்பிய தோற்றம், அவன் விரும்பிய மொழி. அவன் எம்மை படைத்தான். எமது நாவிலிருந்து தாய்மொழியை வெளியாக்குபவன் அவன். அன்புக்குரியவர்களே, உலகில் எதுவுமே நாம் எடுத்து வந்ததில்லை, எல்லாமே கொடுக்கப்பட்டவைகள் தான். இந்த அத்துணை நியமத்துகளையும் வைத்துக் கொண்டு நாம் பெருமையடிக்க முடியாது. இவைகளை வைத்து அல்லாஹு தஆலா யாருக்கும் இந்த புள்ளியை போடுவதும் இல்லை. சிலரை பணக்காரர்களாக, சிலரை ஏழைகளாக, அஜமி அரபி, அரபிகள் அஜமிகள், வெள்ளையர்கள் கருப்பர்கள் என்பதாக அல்லாஹ் தான் எம்மை படைத்தான். கண்ணியமானவர்களே, உடம்புக்குள்ளே ஊதப்பட்டிருக்கும் உயிர் எல்லோருக்கும் பொதுவானது. அதற்கு நிறமில்லை, அதற்கு வித்தியாசங்கள் இல்லை. ஆனால் வெளிரங்கமான தோற்றத்தை தந்தவன் அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களிடத்திலே பெரியவர்கள் சிறியவர்கள், படித்தவர்கள் பாமரர்கள், ஏழைகள் பணக்காரர்கள், வெள்ளையர்கள் கருப்பர்கள், மேற்கத்தியம் கிழக்கத்தையும், இப்படியான வித்தியாசங்களை நீங்கள் அடையாளத்துக்கு வைத்துக் கொள்ளலாமே தவிர அது உண்மையான உங்களுடைய உயர்வுக்கு காரணம் அல்ல. வளமை பலமுள்ளவர், பலமில்லாதவர்களை உண்ணும் பழி தீர்க்கும் அநியாயத்தோடு வாழும் ஒரு வாழ்க்கையை உலகம் இதற்கு முன்னாலும் கண்டிருக்கிறது. அல் கபீர் யக்குலுஸ் ஸகீர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிய அந்த ஜாஹிலியத்திலே உள்ள ஒன்றுதான். அதிகார வர்க்கம், அதிகாரம் இல்லாத ஏழைகளை, தனக்கு கீழானவர்களை, பலவீனமானவர்களை, பலம் படைத்தவர்கள் தன்னை அடக்கிக் கொள்வது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை இஸ்லாம் ஒரு நாளும் அனுமதிக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிச்சமானவர்கள், பிரகாசமானவர்கள், மிக அழகானவர்கள். அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபையிலே உணவுண்ணும் தட்டிலே ஏழைகளும் கருத்தவர்களும் பக்கத்திலே இருந்தார்கள். இதை இஸ்லாம் எமக்கு ஒரு அழகான பாடமாக போதித்திருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாருக்கு அல்லாஹ் நிறத்திலே வெள்ளையை கொடுத்தானோ அதே ரப்புல் ஆலமீன் தான் இருக்கும் கருத்தை தான். இது ரெண்டும் நிற வெறி கொண்ட இனமாக மாறக்கூடாது. இனங்களுக்கு மத்தியிலே, அந்த நிறங்களுக்கு மத்தியிலே மனிதன் என்ற மனித பண்பு அது புனிதமாக இருக்க வேண்டும், அது தலைக்க வேண்டும், அது உயர்ந்து நிற்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களை மனிதன் அடிமையாக்கிக் கொள்ளும் பண்பை கூட இஸ்லாம் வரவேற்றதாக கூறல்ல. அதிலிருந்து விடுபடுவதற்குரிய முயற்சியை செய்துதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே சுமார் 30,000 அதிகமான அடிமைகள் உரிமை விடப்பட்டிருக்கின்றார்கள். அடிமைகள் அடிமைகளை இல்லாமலாக்க வேண்டும் என்பதற்குத்தான் மார்க்கத்தில இஸ்லாத்துக்குள்ள அற்புதமான அந்த அடிமை விடுதலைக்குரிய சட்டங்களை இஸ்லாம் வகுத்திருக்கிறது.
தண்டனைகளின் போது குற்றப்பரிகாரங்களின் போது அப்படியான ஒரு ஒழுங்கை இஸ்லாம் பேணி வந்திருக்கிறது. ஆ கண்ணியமானவர்களே, மனித நேயம் இன்று பேசப்படுகிறது, மனிதன் உயர்ந்தவன் என்று சொல்லப்படுகின்றான். ஆனாலும் பண்பிலே பார்த்தால் உலகம் என்றுமே காணாத ஒரு சோக நிலையை ஒன்று உலகமெல்லாம் கண்டுகொண்டிருக்கிறது. யார் மொழியை நம்பி, யார் தேசங்களை நம்பி, யார் நாம் உயர்ந்தவர்கள் என்பதாக நம்பி அவர்களை பெரும் மிதமாக பார்த்து கொண்டிருந்தார்களோ, அங்கு நடக்கும் காட்சிகள் இன்று மிகவும் பயங்கரமானதாகவும் மனித நேயத்துக்கே முற்றுப்புள்ளி வைத்த மனித உரிமை மீறல்களையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தோழர்களுக்கிடத்திலே, அந்த மக்களுக்கிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்திய மிகப்பெரிய ஒரு பண்புதான் முஹாஜிர்கள் அன்சாரிகள் என்ற அந்த இரண்டு மதீனா வாசிகள் மக்கா வாசிகளை கூட ஒரே சஃபிலே, ஒரே இடத்திலே, ஒரே வீட்டிலே சகோதரர்களாக மாற்றி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, அந்த சகோதரத்துவம் இன்று பேணப்படுகிறதா? அந்த சகோதர ஒற்றுமை, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பண்பாடுகள் இன்று எங்கே இருக்கிறது? அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் நன்றாக யோசிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் எங்களுக்கு புரிய வைக்கின்றது, மனிதன் இனத்திலே மிகவும் கடினமாக, மிகவும் இரக்கத்தன்மை இல்லாம, மிகவும் மற்றவர்களை மதிக்காமல் மிதிக்கக்கூடிய ஒரு பண்புள்ள கூட்டம் அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்றான் சூரத்துல் மாஊன். அவங்க எப்படியானவங்க, அவங்களோட பண்பு என்ன, அவங்களோட தன்மைகள் என்ன, அவங்க ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக அந்த சூரா பேசுகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரைத்தல்லதி யுகதிபு பித்தீன் ஃபதாலிக்கல்லதி யதுல் யதீம் வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன். ஒரு யதீம், அநாத புள்ள ஆஸ்பின் வாயில் இடத்துக்கு வருகிறது, அல்லது முஷ்ரிக்கீங்கள் ஒருவர் அவர் ஒட்டகம் மறுத்து பணக்காரர்களுக்கு பங்கிட்டுக் கொடுப்பார், தன்னை சார்ந்தவர்களுக்கு பங்கிட்டுக் கொடுப்பார். அந்த இடத்திலே ஒரு அனாதை வந்தது, எனக்கும் கொஞ்சம் இறைச்சி தாருங்களேன் என்று கேட்ட நேரத்திலே மனிதாபிமானம் இல்லாமல் அடித்து துரத்தினார் அந்த ஏழையை, அந்த ஏழையை. கண்ணியமான சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த இடத்துலதான் அல்லாஹ் சொல்லி காட்டினான், மறுமையை பொய்ப்பித்த நபரை நீங்கள் பார்க்கவில்லையா? அவர் வந்து அந்த அனாதை அந்த இடத்துக்கு வந்த நேரத்தில் அவர்களை விரட்டி அடித்து விட்டார்கள், ஒதுக்கி விட்டார்கள், இரக்கம் வெளியாக இல்லை. ஆக சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமையை மறுத்தவர்களின் பண்புதான் மனிதனை மதிக்காத பண்பு. அடுத்தவரின் கஷ்டங்கள் சிரமங்கள் தனக்கு தெரிப்படாமல் வாழ பார்ப்பது, இது உண்மையான ஒரு அழகான வாழ்க்கை அல்ல. இந்த வாழ்க்கை ஜாஹிலியத், ஒரு மடமை. எவ்வளவு நவீனம் பேசினாலும், எவ்வளவு அறிவியல் பேசினாலும், எவ்வளவு உரிமைகள் பேசினாலும், இந்த தன்மை ஒருவருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். அடுத்த சூரத்துல் கௌசர்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நபியே, ஒட்டகத்தை அறுத்து ஏழைகளுக்கு கொடுங்கள், பெருநாளே அதுதான் உங்களுடைய துல்ஹஜ் மாதத்தினுடைய. அப்ப ஏழைகளின் பசி, ஏழைகளின் சிரமம், ஏழைகளின் நோய், எம்மை விட எமக்கு கீழானவர்களுடைய அந்த பிரச்சனைகள் எமது கண்ணுக்கு தெரிப்பட வேண்டும், எமது உள்ளம் அதை பற்றி சிந்திக்க வேண்டும், நாம் அதற்காக வேண்டி கண்ணீர் வடிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்பு இதுவாகத்தான் இருந்தது. கண்ணியமி கல்லாவின் நல்லடியார்களே, ஃபிரௌனை பற்றி குர்ஆன் சொல்லும் பொழுது அவன் வந்து பனூ இஸ்ராயில்களுக்கு அநியாயம் செய்தான், தாங்க முடியாத சுமைகளை சுமத்தினான், வேலைக்காரர்களாக மட்டுமே பாவித்தான், அவர்களை மனித பிறவிகளாக கூட பார்க்கல. உங்களுக்கு என்ன பெருநாள், அடிமைகளுக்கு என்ன பெருநாள் என்பதாக கேட்டான். எந்த நேரமும் இரவு முழுக்க, பகல் முழுக்க தனக்கு முன்னால் தன்னுடைய மாளிகையிலே, தனது சுத்துப்புறத்திலே அப்படி வேலைக்கென்றே தான் அவர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். அவர்களுக்கு அந்த வேலையின் பாரம் தாங்க முடியாமல், கஷ்டம் தாங்க முடியாமல், பசி வேதனை வெயில் தாங்க முடியாமல் தான் ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்திலும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்திலும் வந்து கெஞ்சினார்கள், எங்களை இவர்களிடம் கலட்டி எடுங்கள். அந்த கலட்டி எடுத்துக்கொண்டு போன பிரயாணம் தான் பிரவுன் விரட்டி போனான் கடைசியாக, அவர்களை அழித்து விடுவேன் என்பதாக அல்லாஹ் அந்த பெரும் ஆட்சியிலே இருந்தவனை தண்ணிக்குள் எடுத்து அழித்து விட்டான். சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில படைத்தவனின் பகுதியும் சரியாக வேண்டும், படைப்புகளின் பகுதியும் சரியாக வேண்டும், இந்த ரெண்டும் நிரப்பமாக வேண்டும்.
படைத்தவனுடைய பகுதியோடு நாம் தொடர்பாகும் பொழுது எங்களுடைய உள்ளத்தில் ஈரத்தன்மை இரக்கத்தன்மை வரும். குர்ஆனை ஓதுங்கள், அன்பு பிறக்கும். அனாதைகளின் கையிலே தலையிலே கையை வையுங்கள், உங்களுடைய உள்ளம் மிருதுவாகும். மறுமையை சிந்தியுங்கள், உங்களுடைய உள்ளம் மிருதுவாகும். மறுமையின் சிந்தனையே இல்லாதவர்களுக்கு மனித பண்பாட்டை எதிர்பார்க்க முடியாது. அது இருப்பது ஒரு நாடகமாகத்தான் இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதுதான் இன்று உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்துக்கே சட்டம் பேசிக் கொண்டிருந்தவர்களுடைய காலுக்கு கீழாய் ஒரு நீக்ரோ, ஒரு கருத்த மனிதர் கெஞ்ச கெஞ்ச போட்டு மிதிக்கப்படுகின்றார். சுபஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, இன்று உலகமே பேசிக் கொண்டிருக்கிறது. என்ன நடந்தது? எங்கே படித்தவர், தெரிந்தவர், ஆனால் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த நிற வெறி அந்த மனிதனை அப்படி கொள்ளும் நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியது. உலகமே இன்று நீதி கேட்கின்றது, நீதத்துக்காக வேண்டி போராடுகின்றது. அருமையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிறத்திலே வெள்ளையாக இருந்தாலும் இருண்டு போன உள்ளங்கள், கருத்து போன உள்ளங்கள், இரக்கமில்லாத உள்ளங்கள், ஐ கான்ட் பிரீத், என்னால் மூச்சுவிட முடியாது என்று கெஞ்ச கெஞ்ச அங்கே அதே இடத்தில் நெசுக்கப்படுகின்றார். கழுத்திலே கால் வைத்து, கத்தி வைத்தல்ல, கால் வைத்து ஒரு மனிதன் அவனுடைய உயிர் போகும் அளவுக்கு சிரமப்படுகின்றான் என்று சொன்னால், அதை சுற்றி வளைத்து பார்த்து கொண்டிருப்பவர்களும் இருக்கின்றார்கள் என்றால், சகோதரர்களே, மனிதனின் நிலை என்ன? மனிதனின் பெருமதி என்ன? அவனின் உயிருக்கு என்ன விலை? ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எனவே உள்ளத்தில ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது இரக்கத்தன்மையோட பார்ப்பதை இஸ்லாம் வரவேற்கிறது. அதுக்குத்தான் புன்னுருவல் இருக்கிறது. சிறியுங்கள், அடுத்தவர்களை பார்த்து நல்லெண்ணத்தோடு பாருங்கள். அவரை என்னை விட ஒரு படி அல்லாஹ் உயர்த்த நினைத்தால் உயர்த்துவான் என்ற எண்ணத்தோடு பாருங்கள். நான் தான் பெரியவன் என்ற அகங்கார பார்வை அல்ல, நான் தான் அனைத்தும் தெரிந்தவன் என்ற அகங்காரம் அல்ல. கண்ணியமே கல்லாவின் நல்லடியார்களே, இஸ்லாம் இந்த மனிதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மொழி, இன, மத, இன, நிற வெறிகளை அகற்றும் ஒரு மார்க்கமாகத்தான் இஸ்லாத்தை அல்லாஹ் எங்களுக்கு அறிமுகம் செய்து தந்தான். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலுக்கு கீழால் போட்டு மிதிக்க சொல்லிவிட்டார்கள். ஜாஹிலியத்துகளை, அறியாமையின் பண்பாடுகள். ஹதரத் பிலால் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, ஒரு நீக்ரோ பிலால் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, சுப்ஹானல்லாஹ், அந்த பிலால் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு மதிப்பு கொடுத்தார்கள். பிலால் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு காபாவுக்கு மேலால் ஏறி அதான் சொல்லும் பொழுது ஒரு பக்கம் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அடுத்த பக்கம் அபூபக்கர் ரழியல்லாஹு, நிறத்திலும் குணத்திலும் பண்பிலும் தீனிலும் மிக உறுதியான அந்த பிலா, அந்த 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 இரண்டு சஹாபாக்களின், அதாவது புஜத் கழுத்திலே கால் வைத்து ஏறும்படி ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிலால் ரழியல்லாஹு அன்ஹு கஅபாவுக்கு மேலால் ஏறக்கூடிய சந்தர்ப்பத்தில் சொன்னாங்களே. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பிலால் ரழியல்லாஹு அன்ஹு மேலே ஏறிய சந்தர்ப்பத்தில் யாருடைய மனம் கொந்தளித்தது? ஈமான் கொண்டவர்களின் மனம் அல்ல, மறுமையை நம்பியவர்கள், தெரிந்தவர்கள், இந்த மண்ணோடு மண்ணாகும் இந்த உறுப்புக்கு, இந்த நிறத்துக்கு எந்த மதிப்பும் இல்லை என்ற பாடத்தை படித்தவர்கள் பதறவில்லை. ஆனால் ஜாஹிலியத்தும் உள்ளத்தில் மடமையும் இறுக்கமும் பண்பும் பாசமும் பூத்தப்படாத, பாடமாக நடத்தப்படாத அந்த ஜாஹிலியா மக்கள் பதறினார்கள், தடுமாறினார்கள், சத்தம் போட்டார்கள். இந்த காட்சியை எமது மூதாதையர்கள் காணாமல் இறந்து போனதே சிறந்தது என்று சொன்னார்கள். கண்ணியமே கல்லாவின் நல்லடியார்களே, அந்த பிலால் ரழியல்லாஹு அன்ஹு என்ன இருந்துச்சு? நிறம் இருக்கல்ல, அழகு இருக்கல்ல, மனித நேயம் பாதுகாக்கப்பட்டுச்சு. www.acmyc.com பண்போடு அந்த பண்பை பாதுகாத்து ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த அழகிய போதனையிலே அந்த சஹாபாக்கள் பக்குவமாக அந்த மனிதனுடைய அந்தஸ்தை பாதுகாத்தார்கள். பிலால் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு உயர்ந்தவர்கள் என்ற செய்தியை குர்ஆன் சொல்லுகிறது. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துக்காக்கும், அல்லாஹ் இந்த வேற எதுவை வைத்தும் யாருக்குமே இந்த புள்ளியையும் போடுவதில்லை. மாற்றமாக அல்லாஹு தஆலா அவர்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்துவது, எங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்துவது அல்லாஹ்வின் பார்வையில் உயர்ந்தவராக ஆகுவது ஏழையோ பணமோ நிறமோ குணமோ அல்ல, நிறமோ மொழியோ அல்ல. சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய குணமும் ஒரு மனிதனுடைய தீனும் தான், மார்க்கமும் தான் உயர்த்தும். ஹஜரத் பிலால் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு
அவர்களை அல்லாஹு தஆலா அந்த இடத்துக்கு உயர்த்தினான். சொன்னான், தக்குவா உடையவர்கள், அக்கிரமானவர்கள், கண்ணியமானவர்கள் அல்லாஹுவிடத்தில். சுபஹானல்லாஹ், அந்த பிலால் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மஸ்ஜிது நபவியில் அதான் சொல்லுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அதானுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது சந்தோஷப்படுவார்கள். அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை பிலால் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கையை நீட்டி சொல்லுவார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவ்வளவு பெரிய தலைவராக இருந்து, குர்ஆனுக்கு, குர்ஆன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் உச்சரிக்கப்பட்டிருந்து, மிகச்சிறந்த குலத்தில் இருந்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அந்தஸ்துக்குரியவர்களாக இருந்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தும், ஹஜ்ரத் பிலால் ரழியல்லாஹு தன்னுடைய உள்ளத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிருந்தாங்க. பிலால் ரழியல்லாஹு தன்னுடைய வஃபாத்தானத்துக்கு பின்னால, ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானத்துக்கு பின்னால, ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துக்கு மீதான பிலால் ரழியல்லாஹு தன்னுடைய அதான் சொல்ல இல்லாம போயிச்சு. மூணு தடவை, மூணு நாளா சொல்றாங்க, மூணு நாளும் மயங்கி விழுகிறாங்க. என்ன காரணம் என்று சொன்னால், அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருந்தும் அந்த பிலால் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை எவ்வளவு மதிக்க வேண்டுமோ, எவ்வளவு இரக்கம் காட்ட வேண்டுமோ, எவ்வளவு நேசமாக மனித நேயத்தை காட்டி பழக வேண்டுமோ, அந்த அளவுக்கு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிலால் ரழியல்லாஹு தஆலா இரக்கம் காட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் அந்த பிலால் ரழியல்லாஹு தஆலா அவர்களால் அந்த மதீனாவில் நிற்க முடியாமல் போய்விட்டது. அவ்வளவு இரக்கமும் கருணையும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை மஸ்ஜிதுக்குள்ளே வருகின்றார்கள். ஏழை சஹாபாக்கள், அவர்களுக்கு தலைப்பாக இல்லை, மேனியிலே ஆடைகள் குறைவாக இருக்கிறது, காற்றடித்தால் அந்த ஆடைகளும் கலண்டு விடும் அளவுக்கு இருக்கிறது. இந்த ஏழைகளை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் போனது. மனித நேயம், மனித பண்பு எப்படி வாழ்ந்திருக்கிறது, யாரோடு இருந்திருக்கிறது என்பதை பாருங்கள் சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அந்த 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 ஏழை சஹாபாக்களுடைய அந்த கஷ்டமான நிலைமையை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள் ஓடுகின்றார்கள். ஏதாவது உண்ணுவதற்கு ஏற்பாடுகள் இருக்கின்றதா என்று பார்க்கின்றார்கள். இல்லை, திரும்பி ஓடி வருகின்றார்கள். வந்து மிம்பரிலே ஏறி மிக சத்தத்தோடு சொன்னார்கள், தஸத்தகு, சதகா செய்யுங்கள், கபுல் அல்லா துக்பல் சதகத்துக்கும், உங்களுடைய சதகாக்கள் கபூல் செய்யப்படாத காலம் வருவதற்கு முன்னால், தொண்டை குழிக்கு உயிர் வருவதற்கு முன்னால், ஏழை எளியோர்களுக்கு அள்ளி வழங்குங்கள். சத்தம் கேட்டவர்கள் அத்துணை பேரும் முடியுமானதை கொண்டு வந்து அந்த இடத்தில் சேர்த்தார்கள். ஒரு கருத்தவர், ஒரு ஏழை, ஒரு திண்ணை தோழர் சிரமப்பட்டுக் கொண்டிருக்க, சுபஹானல்லாஹ், நபிக்கு ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அந்த சந்தர்ப்பத்திலே மிம்பரில் ஏறி ஏளான் செய்ய வேண்டும்? அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வல் தன்ஸுர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், நாளை மறுமைக்காக என்ன சேமிப்பு செய்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். மறுமைக்காக என்ன அனுப்பி வைத்து, ஒவ்வொரு ஆத்மாவும் பார்க்கட்டும், என்ன முற்படுத்தி வைத்திருக்கிறோம், எதை அனுப்பி வைத்திருக்கிறோம் என்பதை பாருங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா அந்த ரப்புல் இஸ்ஸத் அந்த மக்களுக்கு சொன்னான். அப்ப மறுமையின் சேமிப்புகளில் ஒரு பகுதிதான் நட்பு, ஏழைகளை புரிந்து நடப்பது, கஷ்டமானவர்களை புரிந்து நடப்பது, மிஸ்கீன்களுக்கு உதவி செய்வது. சுபஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான பண்போடு நடந்து கொண்டார்கள், சஹாபாக்களை நடக்கும்படியும் செய்தார்கள். அதுதான் மனித, அங்கே கட்டிடங்கள் இருக்கல்ல, அங்கே எந்த தொழில்நுட்பமும் இருக்கல்ல, அங்கே அழகான பாதைகள் இருக்கல்ல, பாலைவனம், அங்கே அழகான வாகனங்கள் இல்லை, வேகமான பிரயாணம் செய்ய முடியாது, அறுசுவையான உணவுகள் கிடையாது, ஆனால் மனித நேயம் வாழ்ந்தது. இன்று அது இல்லாமல் தான் உலகம் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறது. அடுத்தவருடைய சிரமங்கள் புரிவதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு பின்னால அள்ளி வழங்கினார்கள், அங்கே இருந்த முடியுமான அத்தனையும் கொடுத்து உதவினார்கள். இதுதான் அந்த புனிதர்களுடைய பண்பாக இருந்துச்சு. அதுதான் முதன்மைப்படுத்தப்பட்ட மிக சிறந்த நூற்றாண்டாக பேசப்படுகின்றது. எனவே அந்த பண்புகள் இல்லாமல் இப்படி கழுத்துக்கு கீழால் போட்டு அப்பாவித்தனமாக கொலைகள் நடக்கும் பொழுது, இந்த அநியாயத்தை தட்டி கேட்பதற்கு உலகத்தில் யாரும் இல்லாமல் இருக்கும் பொழுது, ஒரு அழகான காலமாக, ஒரு சந்தோஷமான காலமாக, ஒரு வரவேற்கப்படும் காலமாக இதை எப்படி சித்தரிப்பது சகோதரர்களே? இதுதான் இன்றைக்கு உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக சோதனையான, மிக வேதனையான, மிக கவலையான கஷ்டம் கட்டம். அந்த 40-46 வயதுடையவருடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? மனைவி மக்களுடைய நிலைமை என்ன?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே ஏங்கினார்களே, தவித்தார்களே. இன்று உலகம் எப்படி என்று சொன்னா, மீடியால, போன்ல, செல்பியில அடுத்தவர்களுடைய காட்சிகளை படம் பிடிப்பதற்குரிய நேரத்தை ஒதுக்குவதற்குரிய நிலைமை கூட, அந்த நேரம் கூட நாங்கள் அடுத்தவரின் உயிரை பாதுகாக்கணும் என்ற சிந்தனைக்கு இல்ல, சிந்தனையில் இல்ல. அருமையான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்றைக்கு 93 கவின் கேட் என்று சொல்லக்கூடிய புகைப்பட கலைஞர் ஒரு பசியிலே வாடும் ஒரு குழந்தையின் உயிர் போக போகிறது, கழகுக்கு இரையாக போகிறது, அதை கிளிக் பண்ணிய இதனால் அவருக்கு உலக புகழ்பெற்ற புகைப்பட கலைஞருடைய பரிசு கிடைத்தது. ஆனால் அந்த பரிசுக்கு பின்னால் ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கின்றார், உங்களுக்கு எந்த மனம் வந்தது, எப்படி இதை நீங்கள் செய்தீர்கள், உங்களுக்கு இரக்கம் வரலையா, உங்களுக்கு கருணை வரலையா, உங்களோட போட்டோ தான் உங்களுக்கு முக்கியமா, உங்களோட பேக்ல இருந்த தண்ணியை ஒரு போத்தல் தண்ணியை கொடுத்து அந்த பிள்ளை உயிரை பாதுகாக்கிறேன்ச்சு. அந்த கேள்விக்கு பின்னால் தான் அவரைக்கு புரிந்தது, எனது பெயரை விட, எனது பட்டத்தை விட, எனக்கு கிடைக்கும் கௌரவங்களை விட, எனக்கு கிடைக்கும் சிறப்பு பட்டங்களை விட, இந்த பிள்ளையின் உயிரை நான் பாதுகாத்திருக்க வேண்டுமே என்பதாக அன்று யோசித்தார். அவர் அன்று கவலைப்பட்டார். அதனால் அவர் தற்கொலையே செய்து கொள்கிறார். ஆக சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்தில் இழந்திருக்கிறது, முழு உலக மட்டத்திலையும் பார்க்கும் பொழுது மனித நேயமும் பண்பாடும் அஹ்லாக்கும் அடுத்த 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 தன் சகோதரனை மதிக்கும் தன்மையும் இல்லாமல் போய்விட்டது. அதுதான் உலகத்தினுடைய அழகு, அதுதான் உலகத்தினுடைய நாகரீகம். சுபஹானல்லாஹ், 4000 வருடங்களுக்கு முன்னால் நாகரீகத்தை சொந்தம் கொண்டாடியவர்கள் கூட ஒரு கருத்த நிற ஒரு நீக்ரோ அடிமைகளை பிடித்து வந்து என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய மிருகங்களோடு சண்டை பிடிக்க வைப்பார்கள். எப்படி ஒரு மிருகம் அந்த அப்பாவி ஒரு மனிதனை கொலை செய்தால், பசியோடு இருக்கும் மிருகத்துக்கு முன்னால் பசியோடு இருக்கும் மனிதன் எப்படி போராடுவான், யுத்தம் செய்வான், எப்படி சண்டை பிடிப்பான், அந்த மிருகத்திடம் தோற்று போகும், அவனுடைய உயிர் காவு கொள்ளப்படும், அந்த மிருகம் வெறியிலே அந்த மனிதனுடைய இரத்தத்தை குடிக்கும், அதை அவனுடைய மாமிசத்தை சாப்பிட்டு விடும். அந்த நேரத்தில் எங்கட நாட்டினுடைய ஒரு மிருகம் இது நடக்கிறது, ரோம்ல எங்கட நாட்டினுடைய ஒரு மிருகம் எமது எதிரியின் உயிரை காவு கொண்டு விட்டதே, மாமிசத்தை சாப்பிட்டு விட்டது என்பதாக பெரிய கரகோஷம் கொடுப்பார்கள், பெரிய சத்தம் எழுப்புவார்கள். அவர்கள் அதை வெற்றியாக கொண்டாடினார்கள். சகோதரர்களே, ஐரோப்பா நாடுகளுக்கு ஆப்பிரிக்கா நாடுகளில் இருந்து வந்த அடிமைகளை ஸ்லேவ் பிராண்ட் என்பதாக அந்த நெருப்பால் கொதிக்க வைத்து, நெருப்பால் தணலிட்டு சூடிட்டு அவருடைய மேனிலே அடையாளப்படுத்தினார்கள். இப்படி வேதனைப்படுத்தினார்கள். ஒரு கப்பலிலே மிருகங்கள் அல்ல, மீன்களை கொண்டுவதை போவதை விட மிக நெருக்கமாக மனிதர்களை கொண்டு வருவார்களாம். அவர்களுக்கு மலசல கூடம் கிடையாது, அவர்களுக்குரிய எந்த வெளி ஏற்பாடுகளும் கிடையாது. சகோதரர்களே, இந்த நிறத்தின் வெறி தலைவிரித்தாடியது ஒரு காலம். அதனால் தான் ஒரு நீக்ரோ ஒரு தலைவர் பேசினார், எனக்கு ஒரு கனவு இருக்கிறது, இந்த நாடுகளிலே இந்த நிற வெறி இல்லாமல் போக வேண்டும் என்பதாக. எனவே சகோதரர்களே, மறுமை தெரிபடும் பொழுதுதான் அது விளங்கும். இல்லை என்றால் மலசல கூடத்திலும் அவர்களுக்கு மத்தியிலே வித்தியாசத்தை பார்த்தார்கள். இது வயிற்றுக்கு, இது பிளக்குக்கு. அதே போன்றுதான் ஒவ்வொரு அம்சத்திலும் அவர்கள் இந்த நிறத்தை பார்த்து அடுத்தவர்களை தரமிட்டு கொடுத்தார்கள். அக்சம்னா பைனஹும் மைஷத்துஹும் என்பதை மறந்து விட்டார்கள். அடுத்தவர்களுடைய நிறத்தால் மொழியால் வேறுபட யாருமே இல்லை. அவர்களுடைய அந்தஸ்துகள் உயர்வது, கண்ணியம் கிடைப்பது, அவர்களுடைய அந்தஸ்துக்கு பின்னால் மறைந்திருப்பது மனித நேயம் என்பதை மறந்து விட்டார்கள். அதனால் சகோதரர்களே, இன்றும் நாமும் முஸ்லிம்களாகிய நாங்களும் சிந்திக்க வேண்டும். யாராக இருந்தாலும் பக்கத்திலே வாழக்கூடியவர்கள், சேர்ந்து பிரயாணம் செய்யக்கூடியவர்கள், எங்களிடையே வந்து பொருட்களை வாங்கக்கூடியவர்கள், விற்கக்கூடியவர்கள், நாங்கள் யாருக்காவது எந்த ஒரு வார்த்தையாவது வாதா கொடுத்திருந்தால் அத்துணையை நிறைவேற்றும் முறையிலே சரியாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, எமது அறிவு பேசினால் தெரிய வரும், எமது எழுத்து நாம் எழுதினால் தெரிய வரும், ஆனால் எமது பண்பாடு, மனித நேயம், மனிதன் எதிர்பார்க்கும் அழகான பண்புகள் எந்த இடத்திலும் காட்டிக் கொடுக்கலாம். எச்சி துப்புவதிலும் பண்பாடு வெளியாகும், பாதணிகளை கலட்டுவதிலும் எங்கட குணம் வெளியாகும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தாங்க, சொல்லி தந்தாங்க. ஆக அருமையான அன்பா அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் நாங்க
சப்புகள் நிற்கும் பொழுது யோசித்து பார்க்க வேண்டும். எமது ஜனாசா மையவாடிகள் அடக்கப்பட்டிருக்கும் ஒழுங்குகளை பாருங்கள், அங்கு எந்த நிறத்தையும் பார்க்கிறது இல்ல. ஏழை பணமும் இல்ல. மாடா மாளிகையில கம்ஃபர்டான பெட்ரூம்ல தூங்கினவரும் பேமெண்ட்ல தூங்கினவர் கபரும் பக்கத்துல பக்கத்துல இருக்கும். இதுதான் கடைசியாக யாருக்குமே நடக்க போவது சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால நாம் சஃப்புகள்ல நின்று அடுத்த சகோதரர்களை பார்த்தால் அவர் யாராக இருந்தாலும் புன்னகைக்கிறோமோ, எங்களுடைய சலாமே தொழுகையில் இருந்து முடியும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரரை பார்த்துத்தான் என்று இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறதே. இந்த உணர்வை, இந்த பண்பை நாம் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. இதை நாம் காட்டி கொடுக்க வேண்டும் உலகத்திலே. மிருகத்துடைய உயிருக்கு கூட மதிப்பு, அந்தஸ்து. ஒரு மிருகம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் வந்து கண்ணீர் வடித்ததே கஷ்டமாக இருக்கிறது எஜமானால். மான் வந்து அனுமதி கேட்டதே, தன் குட்டிக்கு பாலூட்டி விட்டு திரும்பி வருகிறேன், வேட்டைக்காரரிடம் எனக்கு அனுமதி வாரித்தாருங்கள் என்பதாக. ஆக சகோதரர்களே, இவ்வளவு ஒரு புனிதமான மார்க்கத்துக்குள்ள, தீனுக்குள்ள, இஸ்லாத்துக்குள்ள நாங்க இருந்து இன்றைக்கு உலகம் எல்லோரும் கைகட்டி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறது. அந்த 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 ஒரு கூட்டம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்வதென்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே சகோதரர்களே, எமது சொர்க்கம் செல்வதற்குரிய மிக பெரும் ஒரு வாயில் தான் பண்பாடு, அஹ்லாக், இரக்கம் காட்டுவது, கருணை காட்டுவது, அடுத்த மனிதனை மதித்து வாழ்வது, அடுத்தவனுடைய நோவை வருத்தத்தை நான் புரிந்து வாழ்வது. இது ஜனாசா வீட்டிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். அடுத்தவருடைய அடுத்த மூணு பேர் இருக்கும் பொழுது ரெண்டு பேர் சேர்ந்து ரகசியம் பேசாதீங்க. அந்த கிசுகிசுப்பது, அந்த ரகசியம் அந்த மூன்றாவது நபரின் உள்ளத்தை தாக்கிவிடும். இதை சொல்லித்தந்த மார்க்கம், இதை நாம் உணர்த்த வேண்டும் சகோதரர்களே. இந்த அளவுக்கு கூட கஷ்டம் கொடுக்க கூடாது. கழுத்துக்கு கீழால் போட்டு மிதிப்பதல்ல, ஒரு வீட்டுக்கு பழம் வாங்கி செல்வதாக இருந்தாலும் எங்களுக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸை நாங்க எங்க பிள்ளைகளுக்கு எடுத்துக்கொண்டு போறோம். எடுத்துக்கொண்டு போகும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க, உமர், நீங்க கொண்டு வரக்கூடிய பழங்கள் அடுத்த வீட்டுக்கும் கொடுக்கப்படுவதற்கு போதாமல் இருந்தால் நீங்கள் அந்த பழங்களை காட்டிக்கொண்டு கொண்டு வராதீர்கள், மறைத்துக் கொண்டு வாருங்கள். ஏனென்றால் அடுத்த வீட்டு சிறிய பிள்ளையின் உள்ளத்திலே எங்கட தந்தைக்கு இது மாதிரி ஃபுட்ஸ் கொண்டு இயலாமையுதே, பழங்களை வாங்கி கொண்டு வர இயலாமையுதே, அல்லது அந்த வீட்டில் சாப்பிடக்கூடிய அந்த பழங்களை கண்டு இந்த புள்ள ஏங்கிக் கொண்டிருக்கும், அந்த அளவுக்கு ஏக்கத்தை நீங்க அந்த அடுத்த வீட்டுக்காரருக்கு, அந்த சின்ன பிள்ளைக்கு வச்சிடாதீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிய வச்சான் சகோதரர்களே. ஷாப்பிங் பேக் இல்லாம மறைஞ்சி விளங்காத ஒரு பேக்ல தான் எங்க வீட்டுக்கு கொண்டு வர பல வகைகளை கூட கொண்டு வாங்கோ, பொருட்களை கூட கொண்டு வாங்கோ. எங்க வீட்டு பிள்ளைக்கு பிறநாள் உடுப்பு ரெண்டு மூணு, அடுத்த வீட்டு புள்ள அநாத புள்ளையா இருக்கும், சிரமத்தோடு இருக்கும், கஷ்டத்தோடு இருக்கும், அந்த புள்ளைக்கு எதுவுமே இல்ல. சுபஹானல்லாஹ், இப்படி ஒரு பெருநாள் எங்களுக்கு தேவையான்னு இப்பதான் கேட்க வேண்டியது. அதனால் அருமையான சகோதரர்களே, நன்றாகவே தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஜாஹிலியத்து உள்ள பண்புதான், முழு மனிதன் இல்லாத, மறுமையின் சிந்தனை இல்லாதவர்களின் பண்புதான் அடுத்தவர்களுடைய உயிருக்கு, மானத்துக்கு, அந்தஸ்துக்கு, கண்ணியத்துக்கு மதிப்பில்லாமல் நடக்கக்கூடிய செயல்கள். அல்லாஹ் எம்மை விட்டு அத்துணை மோசமான பண்புகளை விட்டும் அல்லாஹ் எம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் எமக்கு நல்லவைகளை கற்றுத்தர வேண்டும், நல்ல சந்தர்ப்பங்களை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, நாம் அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய அத்துணை நன்மைகளும் நிச்சயமாக மீசானுக்குரியது. அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுவது போன்றுதான் அடுத்தவர்களுடைய ஹக்குகளும் உரிமைகளும் மரியாதையும் அந்தஸ்தும் இதுவும் பாதுகாக்கப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டு பகுதியிலும் எந்த ஓட்டையும் பார்க்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்ல கடைசியா சொன்ன வார்த்தையை சொல்லி நானும் முடிக்கிறேன். அஸ்ஸலா அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை தொழுகையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்ல அல்லாவின் பக்கம் குறை நடந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி சொன்னார்கள். சொன்னதன் பின்னால் இன்னும் ஒரு வார்த்தையை சேர்த்துக் கொண்டார்கள், வமா மலக்கத் ஐமானுக்கும், நீங்கள் பணம் கொடுத்து வாங்கிய அடிமை, அவருடைய விடயத்திலும் நான் உங்களை எச்சரிக்கிறேன். இன்னைக்கு யாருமே அடிமைகள் வாங்கி வச்சில்ல, வேலைக்காராக்கள் இருப்பாங்க, தொழிலாளர்கள் இருப்பாங்க, நல்ல பலமுள்ள அதிகாரம் உள்ளவங்களுக்கு மத்தியில ஏழைகள், அதிகாரம் இல்லாதவங்க, அடிமைகளை போன்றவங்க இருப்பாங்க. இந்த விஷயத்துல குறை செஞ்சிட்டு நீங்க மறுமையில் என்ன பார்க்க வர முடியாது, ஹவுதுல் கௌசர் தண்ணியை தேட முடியாது, சூரத்துல் மாஊன்ல குறை செஞ்சா கௌசர் இல்ல, இன்னாவசைனாக்கள் கௌசர் கிடைக்காது. அதனால் அருமையான சகோதரர்களே, இரக்கம் காட்டுவது, அன்பு காட்டுவது, கருணை காட்டுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சக்கராத்திலும்
கடைசியாக சொன்ன உபதேசம், அதை நாம் பின்பற்றி நடப்போம். வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிந்து விடு. யா அல்லாஹ், எங்களுடைய தாய் தந்தைமாருக்கு ரஹமத் செய்வாயாக. அவங்களை யாரெல்லாம் கபராளிகள் ஆகிட்டாங்களோ அவங்கள கபர்களை வெளிச்சமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், உலகம் தேடும் நிம்மதியை, சுதந்திரமான வாழ்க்கையை, தீனுடைய வாழ்க்கையை நீ தந்துவிடு யா அல்லாஹ். அதற்கு காரணமாக எங்களை ஆக்குவாயாக. எங்களோட வீடுகளில் தீனுடைய முழுமையான வாழ்க்கையை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நோயுடைய பிரச்சனையை உலகத்திலிருந்து அகற்றிவிடையா அல்லாஹ். நல்ல சூழலை ஏற்படுத்திவிடையாக. முஸ்லீம்களுடைய அமல்களை உனக்கு பொருத்தமானதாக ஆக்கி வைப்பாயாக. முஸ்லிம் உம்மத்துக்கு தீனுடைய பற்றையும் இரக்கத்தன்மையும் கொடுப்பாயாக. யாழ்லா, இந்த வெள்ளிக்கிழமையை மதித்து நடப்பவர்களாக ஆக்கி வைப்பாயாக. யாழ்லா, இன்னும் இன்னும் ஜும்மாவை இல்லாமல் ஆக்கிவிடாத யாழ்லா. எங்களுக்கு யாழ்லா உன்னுடைய பள்ளியிலே வந்து, உன்னுடைய வீட்டிலே வந்து சுஜூத் செய்யக்கூடிய பாக்கியத்தை திரும்ப தந்துவிடையா அல்லாஹ். அதற்குரிய சுதந்திரத்தை தாயா அல்லாஹ். நீ அதான் சொல்ல சொல்ல நாங்கள் விரண்டு கொண்டிருந்தோம் யா அல்லாஹ், தூரமாகிக் கொண்டிருந்தோம் யா அல்லாஹ். கடை பெரிதாக விளங்கியது உன்னுடைய அதான் சிறியதாக விளங்கியது. தூக்கம் பெரியதாக விளங்கியது உன்னுடைய அதான் சிறியதாக விளங்கியது. எங்களை மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ். நீ எவ்வளவு அழைத்தாய், ஐந்து நேரமும் ஹையால சலா ஹையால ஃபலா என்பதாக ஒவ்வொருடைய காதுக்கும் எத்திக் கொண்டிருந்தது யா அல்லாஹ். ஆனால் மஸ்ஜிதுக்கு இமான் ஜமாத்துக்கு ஆட்களை காணல யா அல்லாஹ். யாழ், இந்த தவற திரும்ப திரும்ப எங்கள வாழ்க்கையில செய்ய வைக்காதே. மஸ்ஜிதுகள் நிரம்பணும் யா அல்லாஹ். மஸ்ஜிது நபவி எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்தில் இருந்துச்சோ, அதே மாதிரி உலகத்தில் உள்ள 40 லட்சத்துக்கும் அதிகமான மஸ்ஜிதுகளை மாத்தித்தாயா அல்லாஹ். எல்லா மஸ்ஜிதுகளும் உன்னுடைய வீடுகள் யா அல்லாஹ். அந்த மஸ்ஜிதுகளை செழிப்பாக்கும் காட்சி எங்களுக்கு காணும் காட்டாம எங்களை எடுத்துடாத யா அல்லாஹ். எங்களை விட்டு சென்ற மூத்த உலமாக்களுடைய வாழ்க்கையை, கபருடைய வாழ்க்கையை சந்தோஷமாக்கி வைப்பாயாக. குறிப்பாக நேற்று உன்னிடத்திலே வந்து சேர்ந்த எங்களுடைய கண்ணியத்துக்குரிய உஸ்தாத் ஹனீஃபா ஹசரத் அவர்களுடைய கபரை வெளிச்சமாக்கி வச்சிருயா அல்லாஹ். யா அல்லாஹ், அவருடைய அந்தஸ்துகளை உயர்த்திரியா அல்லாஹ். அவருடைய தஹஜ்ஜுத்துகளை கபூல் செய்வாயாக. 40 வருடங்கள் யா அல்லாஹ் தஹஜ்ஜுத் தொழுகை விடாமல் தொழுது ஒரு மனிதர் யா அல்லாஹ். யா அல்லாஹ், கடைசியாக கூட இந்த ரமலான்ல கூட 15 குர்ஆன்களை தமாம் செய்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய கலாமை ஓதி ஓதி அந்த ரமலானை கழித்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். பெருநாளுடைய தினத்தில் உன்னிட்ட வந்து சேர ஆயத்தம் ஆகிட்டார் யா அல்லாஹ். அந்த வருகை, அவனுடைய வருகையை நீ பெருநாள் மாறியை ஆக்கி வைப்பாயாக. நோம்போடு இருந்தவங்க யா அல்லாஹ், நஃபிலான நோம்புல ஆசார்வம் காட்டினவங்க யா அல்லாஹ், தீன் ஹயாத்தாக இந்த பேச்ச பேசினவங்க யா அல்லாஹ், தலைப்பாக அணிந்திருந்தவங்க யா அல்லாஹ், யா அல்லாஹ் பிள்ளைகள் அது மாதிரி உருவாக்கினவங்க யா அல்லாஹ், தீனுக்காக வேண்டி பல நாடுகள்ல பறந்து திரிஞ்சி அலைஞ்சி வேலை செஞ்சவங்க யா அல்லாஹ், அவங்களுடைய ஒவ்வொரு எட்டையும் பொருந்திக்கோ யா அல்லாஹ். அந்த பிள்ளைகளுக்கு இன்னும் இன்னும் தெளிவையும் தீனுடைய ஸ்திகாமத்தையும் நசீபாக்குவாயாக. இதனுடைய ஹிதுமத்துகளை அந்த குடும்பத்தை வச்சு இன்னும் வாங்குவாயாக. யாழ், பெரிய ஒரு ஆளுமை இழந்து விட்டிருக்கிறோம் யாழ்லா, அதற்கு நிகர் நீ தருவாயாக. இன்னும் சிறந்த ஆளுங்களை உருவாக்கி தருவாயாக. தீனுடைய வார்த்தைகளை இது போன்ற பெரியார்களிடமிருந்து நாமும் கேட்க வேண்டும் யாழ்லா. இந்த வார்த்தைகளுடைய உள்ளங்களிலே தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் யாழ்லா. யாழ்லா, அவருடைய மண்ணறையை பொன்னறையாக ஆக்குவாயாக. கேள்வி கணக்குகளை லேசாக்கி அருள் புரிவாயாக. அந்த ரூகை சொர்க்கத்து கபன் கொண்டு கபன் செய்வாயாக. எங்களுடைய எல்லாருடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய முடிவுகளை நல்லதாக ஆக்கியாள்லா. எங்களுடைய எல்மை கொண்டு வேலை வாங்கியாள்லா. எங்களை தீனுடைய தீன கொண்டு வேலை வாங்கியாள்லா. நீ பொருத்தமானவைகளை எங்களை பொருத்தமானவைகளுக்கு அவங்களை பாவிப்பாயாக. எங்களை பிள்ளைகளை பாவிப்பாயாக. எங்களுடைய உறவுகளை பாவிப்பாயா. கால நேரம் எங்கெங்கயோ வீணா போய் கொண்டிருக்கிறது யாழ்லா. குர்ஆன் ஓத நேரம் இல்லாம இகுதி யாழ்லா. தஸ்பீஹாத்துகளுக்கு நேரம் இல்லையா அல்லா. யாழ் இந்த ஓய்வு காலங்களையும் ஹராமான காட்சிகளை விட்டு எங்களை கண்களை பாதுகாப்பாயாக. உன்னுடைய ஒரு கோப பார்வையோ தெரியாண்டு என்னும் அளவுக்கு சோதனை நீடித்துக் கொண்டே செல்கிறது யா அல்லாஹ். யல்ல, தீனின் தன்மையை முழு உலகத்திலும் விளங்க வைப்பாயாக. எங்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவர்களை உருவாக்கி தருவாயாக. எங்களுக்கு கீழால் இருக்கிறவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய பண்பை எங்களிடத்திலே தருவாயாக. தீனோடு வாழணும் யா அல்லாஹ், தக்குவாவோட வாழணும் யா அல்லாஹ், அமலோடு வாழணும் ரஹ்மானே. இதற்கு தௌஃபீக் செய்வாயாக. எங்களோட மௌத்த பரக்கத்துக்குரிய மௌத்தாக ஆக்கி வைப்பாயாக. மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கையும் பரக்கத்தாக்கி வைப்பாயாக. துஆக்களை எல்லாம் கபூல் செய்வாயாக. ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அந்த சமீல் அலீம், வதுப் அலைனா இன்னக அந்த தவ்வாபர் ரஹீம். ரப்பனா ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பியானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸஹ்பி அஜ்மைன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.